குட்டி சாக்கு, குட்டி கார்த்திக், குட்டி பிடியாமணி, பருத்தி வீரன் படத்தில் நடித்த சிறுவர்களா இவர்கள். இப்போது அவர்களுடைய புகைப்படம் தற்போதைய நிலை வெளியாகியுள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீரன் படத்தில் குட்டி முத்துதாக நடித்த சிறுமியின் பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் உலகில் மிக பிரபலமான நடிகர்களின் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் நடிகர் கார்த்திக் அவர்கள். இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வசூலையும் பெற்று தந்திருக்கிறது. அந்த வகையில் கார்த்திக்கின் திரைப்பயணத்தில் மைல்கல்லாக அமைந்த திரைப்படம் தான் பருத்தி வீரன். இயக்குனர் அமீர் சுல்தான் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் 2007 வெளிவந்த மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தரும் திரைப்படம் தான் பருத்தி வீரன். இந்த படத்தில் பிரியாமணி, பொன்வண்ணன், சரவணன், சுஜாதா, கஞ்சா கருப்பு உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. பருத்தி வீரன் படம் வெளிவந்து 15 வருஷத்துக்கு மேலாகி இந்த படத்துல நடிச்ச பல பேரோட வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உயர்ந்து தொட்டிருக்கிறது. கார்த்திக்கு பருத்தி வீரன் படத்தில் நடிக்கும் போது 4வது படிச்சுட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு கார்த்திகாவாக ஒரு குழந்தை இருக்காங்க. அப்பா இறந்த பிறகு குடும்பம் ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு சினிமா உலகில மீண்டும் உதயா தேடி போயிருக்காங்க. ஆனா யாரையும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்காமல் கார்த்திகையும் அவரது அக்காவையும் சொந்த அத்தை மகன்கள் திருமணம் செய்து வைக்க கடைசி தம்பி அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வராங்க. பெட்டி கடை மூலம் தனக்கென ஒரு வருமானத்தில் வாழ்ந்து வராங்க கார்த்திகாவின் அம்மா. அவரது கணவர் இருந்தபோது வாங்கிய ஃபைனான்ஸ் லோன் இன்னும் துரத்தி கொண்டே வருது. ஷூட்டிங்கு அப்போ எங்கள் வீட்டில் தான் டைரக்டர், நடிகர், ஹீரோயினி 10 நாள் தங்கியிருந்தாங்க. அப்பா நல்லா இருந்தோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கஷ்டம்னு வந்தப்போ அவங்க பார்க்கக்கூட அந்த நேரத்தில் அனுமதி கிடைக்கல. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு திரும்ப போய் உதவினு நிற்கிறீங்க, சங்கடமாக இருக்குது தம்பி என்கிறாங்க கார்த்திகாவின் அம்மா. இவர் மட்டுமில்லாமல் இந்த படத்தில் நடித்த எத்தனை பேர் என்ன ஆனார்கள் என்பதே தெரியல. அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் கார்த்திக் மற்றும் சரவணுடன் பயணித்து கொண்ட குட்டிச்சாக்கு என்கிற விமல்ராஜ் மூட்டை தூக்கி பிழைத்து கொண்டு வருகிறார். இது குறித்து பேட்டியில் பேசிய அவர், பருத்தி வீரன் படத்துக்கு பிறகு நான் மாடு கோழிகளை வளர்ப்பதை சில வருடமாக செய்து கொண்டு வந்தேன். பின் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போது அறியாத வயதில் வாய்ப்பு தேடி வந்தது. இப்போது நடிக்கணும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் யாரை பார்க்க வேண்டும், யாரிடம் கேட்க வேண்டும் என்று தெரியல. வாய்ப்பை தேடி அலைய நேரத்தில் வாழ்க்கையும் பார்க்க வேண்டும் என்பதால் லோடு மீன் வேலைக்கு வந்துவிட்டேன். எனக்கு மாடுகள் கோழிகள் வளர்ப்பது மிகவும் பிடிக்கும். இடையில ஜல்லிக்கட்டு காளைகள், சண்டை சேவல் வளர்ப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் என்று கூறியிருக்கிறார் குட்டிச்சாக் அவர்கள். இப்படி ஒரு நிலையில் இதே படத்தில் சிறு வயது கார்த்தியாக நடித்த சிறுவனுடைய புகைப்படம் என்று தற்போது இணையதளத்துல வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.